நல்லா ஜாலியா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, அத போய் தடுக்கறீங்க. என்ன தத்துவம், என்ன தத்துவம்? நீ பெரிய ஞானிப்பா. ஆமா, அவர் பெரிய ஞானி, நீங்க சின்ன ஞானிங்க. இருந்தடா, உங்க பெண்டை நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள்ளதான் சரி. அவனை நாளைக்கே வர வைக்கிறேன். எங்களுக்கு மேல ஒருத்தனா, வரட்டும் பாத்துக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன், எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா, இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது காலை எடுத்து வச்சு வாங்க, இடது காலை எடுத்து வச்சு வாங்கிறது? ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? தமாஷும் பாப்புல, நீங்க கிட்ட வராதுங்க, குதிரை கடிச்சு வச்சிருக்க. வாங்க பாப்புல. அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது. ஆனா உட்கார இடத்துல தான் கொஞ்சம் வலி. கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே? எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைட்லயா? இன்னைக்கு ஒரு 3 லட்சம் பணம் கேட்டேன். என்னாச்சு? என்ன பண்ணி எப்ப பாரு, 3 லட்சம் 5 லட்சம்? என் நிலைமை என்ன ஆகுது? அப்புறம் என்ன மாமா நிலைமை? கோமாதான். ஆமா, யார் இந்த குதிரைக்காரரு? குதிரைக்காரன்லாம் சொல்லாத, மதுரைக்காரன் சொல்ல சொல்லுங்க. என் சொந்தக்கார மாப்பிள, உங்களை எல்லாம் அடக்கியால ஒரு வீரம் வருவான்னு சொன்னனே, அந்த மதுரை வீர இவன் ஆயம். என்ன, குதிரையிலே வந்த மாதிரி இருக்கு? எஸ், உங்க வீட்டுக்கு வரதுனா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான், டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான், பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன். எப்படி நம்ம டேலண்ட்? அடடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளைக்கு கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட் டு எம்பி? அது மாப்பிள்ள, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல்ல? அப்புறம் அந்த எம்பி நான் பாத்தாகணும். வாங்க பாக்கலாம். இவனுங்கதான் மாப்பிள்ள. அட, இந்த நான்சென்ஸ்களா மாமா, இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களா? ஏண்டா, என்ன விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்தினதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? மாப்பிள்ள, என்ன ஏமாத்தினது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டல்ல, கவனிச்சுக்கிறேன். உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ்க்கு வந்தா இங்கே வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கனாலும் கரெக்டா நான் அங்க என்ட்ராவேன். டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கறதுக்கு பிகர் வேறையா? தண்ணியே ஊத்தடி. தண்ணி என்னடி, உனக்கு நான் பாலே ஊத்துறப்பா. போய் குடி. அவன் என்னைக்கு அசந்து தூங்குறானோ அன்னைக்கு அவனை தாளிச்ச தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்டா செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அருண், தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணு இல்ல, நம்மள திருத்துறதுக்கு ஒரு மான் வந்துக்காரன். அதனால சரியா லொல்லு பாட்டியா இருப்பாரு. உங்க வீட்டுல லொல்லு, எங்க வீட்டுல லொல்லா, உடம்பெல்லாம் லொல்லுப்பா. மாப்பிள, இது எல்லாம் நம்பாத மாப்பிள. இவங்க கூட்டியா ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழிய போடுறாங்க. இதெல்லாம் பாத்துக்கு அப்புறமும் எப்படி நம்ப முடியும்? என்ன நம்பல? எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறது உனக்கு காட்டேன். கொஞ்சம் வெயிட்டியா? ஹலோ, சதாவா? சதாவா, சதா முசேனத்தோட சாட்ட கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர் இருப்பீங்களா? நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சிருப்பீங்களா? ஆ, அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறாரு. மாப்பிள, சதா முசேன் உங்ககிட்ட பேசணுங்க. பேசுங்க, பேசுங்க. இந்தாங்க, இந்தாங்க. டிவி ரிமோட்டா? அட, தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ள, இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உட்டார கடி பண்ணேன். ஏமா, நீங்க டுபா கடை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்ள, உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே. லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு, அத உங்க தாத்தன் கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலையே பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவோம் போல இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வந்த, இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டி, ஓம் பண்ணா ஏன் பண்ணா கஜோலை நம ஓம் மாடிப்படி என்ன ஏறி போற படிக்கட்டுகள்ல காட்டுற தாத்தாவை காட்டுறா? ஓம் புத்தரே நம தட்ட கீழவை. என்ன, ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க. துண்டாடுறா கூட அவனு கேட்ட.
வாங்கிடா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. எப்படி அடடடா மாப்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள் என் பேர்ல இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பேர்னே எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு நடுத்தருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்கள பாராட்டுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா? யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா, மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. உன்னை வெட்டாம விட மாட்டேன். என்ன பார்த்து பயப்படுற? இல்ல நீ அறுபது ரூபாய் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு தான். நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்து. பிளாக் கார்டா? எஸ், யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ. ஐ எம் பிளாக் கார்ட். கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ, கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கோ தருவா? என்கிட்ட 6.5 அருவா இருக்குத, அதை எடுத்து வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு, நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். இல்ல 19 படி, நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? சாமி உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காதாண்டி. சொல்லுங்க சாமி. வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க. சரி சாமி, என்ன வேணும் கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? கருப்பண்ண சாமிக்கு வந்தது பட்ட சாராம சுருட்டுந்தான். ஏய், அது ஓல்டு கருப்பண்ண சாமி, இது லேட்டஸ்ட் கருப்பண்ண சாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000 இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சாமி. உங்கள்ட்ட ஐடியா கேட்ட பாருங்க. என்ன சீக்கிரையா? சீக்கிரையா உங்க பொண்டாட்டி சூப்பரு. என்ன உங்க வாய வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? சொல்றேன். ஓ, என்னைய சொல்றேன்? உங்க பொண்டாட்டி சூப்பரு. உனக்கு என்ன கோழப்பறா? என் பொண்டாட்டி சூப்பர், எங்கிட்டே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா, உன் பொண்டாட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்தாலும் ப்ளீஸ். ஏன் எல்லாரும் போட்டு அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்கார பொண்டாட்டிய சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்கார பொண்டாட்டிய சூப்பர்ங்கறனே? அண்ணா அண்ணா, அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்க? அப்ப இன்னொருத்த முன்னாடி சூப்பர் சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அப்ப முன்னாடியே சூப்பர் சொன்னா எல்லாரும் மட்டும் அடிச்சிடறதா? இப்ப ஏன் முன்னாடியே சூப்பர் தான் வந்து சொல்லட்டும்? சொல்ற அண்ணே போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ண கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. அதானே பார்த்த, போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காபி கடைக்கு வந்தீனா கடைக்கு பின்னால் நின்னு தான் காபி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கறியா? போ போயிருமே. ஏறிமே கேட்டியல்ல அட்வைசிங் சாங். ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட எல்லாம் கேட்காத. கம் ஆன் ஃபாலோ மா. இன்டர்நெட் பேக்கர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ, லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ், வேணாங்க மாதிரி தான். அச்சுயோ,
கர்ணாக்கு புடிச்சவனே நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்குல்ல அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு உன்ன எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அர்ணா கயிறு ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து புழைக்கிற அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உங்க மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய் வாழ்த்தி அனுப்புடா. அப்படியே போங்க. அட பாவி, போங்கன்னு சொல்றிய வாங்கன்னு சொல்ற.